ஹாய், வெல்கம். நான் விஜயலட்சுமி. பால்வின் த ஹோம்மேக்கர் அப்படின்லேருந்து நிறைய போஸ்டிங்ஸ் நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் 1 வீக் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய கமெண்ட்ஸ், நல்ல அப்ரிஷியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் வீக் நம்ம வந்து பிளாக் ஓரத்ரால் வச்சுட்டு பண்ணோம். அதில் வந்து எல்லா ரெசிபீஸ்க்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பர்டிகுலர்லி தட் பிளாக் ஓரத்ரால் வச்சுட்டு நம்ம பண்ண பொங்கல், அந்த பிளாக் ஓரத்ரால்லேருந்து வந்து அந்த குருமா, அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராடினரி நல்லா இருக்குது டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், என்னோடய ரெசிபிஸ் ட்ரை பண்ணது எல்லாருக்கும். இந்த வாரம் நம்மளோட ஸ்டார் இன்கிரீடியன்ட் பீட்ரூட். இந்த வாரம் ஃபுல்லாக பீட்ரூட்டை வச்சுட்டு நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். எங்களோட எய்ம் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு இன்கிரீடியண்ட்டை எடுக்கிறோம், அதை பாரம்பரியமான டிஷ்ஷை மட்டும்தான் பண்ணுவேன்னு பண்ணும்போது அது நிறைய பேர் செய்கிறதுக்கு தடங்குறாங்க. பாரம்பரியமான இன்கிரீடியண்ட்டை வச்சு நம்ம செய்யும்போது இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் நிறைய ப்ரிப்ரேஷன் டைம் ஆகும், அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கூட வரும், நிறைய வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது இந்த காலத்தில் இந்த இதில் அதை செய்ய முடியாமல் போகிறதுனால அந்த இன்க்ரீடியன்ஸ், அதாவது பிளாக் ஓரத்ரால் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்த் இன்க்ரீடியன்ட் அது. அதை இன்றைக்கி நிறைய பேர் மறந்து போகிறதுக்கும் செய்ய தயங்குறதுக்குமான காரணம் அதோடய ரெசிபீஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால தான். இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காலத்தில் இதை ரெஃப்யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ பொங்கல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் பொங்கல் பண்ணுவாங்க, இல்லை 50 டேஸ் ஒன்ஸ் ஆகுது பொங்கல், வெண்பொங்கல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பண்ணுறது. குருமாங்கிறது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக, ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் ரசம், ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் குருமா அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாள் நம்ம வச்சு தான் ஆகணும். அதே மாதிரி சாதம், ஏதாவது ஒரு பருப்பு சாதம், ஒரு லெமன் சாதம், ஒரு புளி சாதம் அப்படிங்கிறதும் வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை எல்லா வீட்லையும் செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த பிளாக் உருதுராவை வச்சுட்டு நம்ம எப்போதுமே செய்யக்கூடிய சில ரெசிபீஸில் இந்த பிளாக் உருதுராவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த பாரம்பரியமான அந்த இன்கிரீடியண்ட்டான பிளாக் உருதுராவோட நன்மைகளும் கிடைச்சிரும். நமக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம செஞ்சிட்டு இருக்க ஈஸி ரெசிபீஸோட டேஸ்ட்டும் நமக்கு கிடைச்சிரும். அதை பிளான் பண்ணி தான் நாங்கள் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு ரெசிபீஸையும் ஓல்டு நம்ம பாரம்பரியமான இன்கிரீடியண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி நிறைய ரெசிபீஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம பீட்ரூட் பண்ண போகிறோம். பீட்ரூட்டை வந்து கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பீட்ரூட்டில் ரொம்ப அதிகமான துணைப்பொருட்கள், அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு பீட்ரூட்டை செய்யும்போது நிறைய பேர் ரெஃப்யூஸ் பண்ணலாம் அதை வந்து செய்யாமல் போகிறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாதாரண ஒரு ஃப்ரை, சாதாரண ஒரு ரைஸ், சாதாரண ஒரு குருமா அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, பீட்ரூட்னு பார்த்தா அது வந்துட்டு அது இது மட்டும்தான் அதில் செய்ய முடியும், அந்த ரெசிபி நம்மளால செய்ய முடியாது, நமக்கு அதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணாமல் அந்த பீட்ரூட்டை வாங்கிட்டு நம்ம நார்மலாக செய்ய போகிற இந்த குருமாவில் பீட்ரூட்டை போடுவோம், இந்த ரைஸில் பீட்ரூட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி அதை செய்ய முடியும். நமக்கு தேவையான ரிசல்ட் எங்கேருந்து வரும்னா, அந்த பீட்ரூட்டுடைய நன்மைகள் நம்ம உடம்புக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிறது தான். அதுக்கு கண்டிப்பாக அந்த பீட்ரூட் நமக்கு உடம்புக்குள்ளே போய் ஆகணும், ஆனால் நமக்கு ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை இது பண்ணி தான் நம்ம ஈஸியான ரெசிபீஸ், பீட்ரூட்டை வந்துட்டு ஸ்வீட்னஸ் இருக்கும், நீங்கள் என்ன வந்து செஞ்சாலும் அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் நமக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து கிடைச்சோம். ஸோ அதையெல்லாம் இல்லாமல் நம்மளால் எப்படி செய்ய முடியும், என்னென்ன ஐட்டத்தை செய்யலாம், இவ்வளோ ஈஸியாக செய்யலாம், குழந்தைங்களும் சாப்பிடணும், நம்மளும் சாப்பிடணும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், வேஸ்ட் பண்ணாமலும் இருக்கணும், அதே சமயம் பீட்ரூட்டோட எல்லா நன்மைகளும் நம்ம உடம்புக்கு கிடைச்சாகணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எவ்வளோ சிம்பிளான ரெசிபி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது பீட்ரூட்டோட ஒரு ஃப்ரை.